கிரீன் கலர் கொடு இந்த டேய் சம்ம கலர் காம்பினேஷன் டேய் இந்த கோலத்தை போட்டோ எடுத்து அமெரிக்கா அனுப்புனா பெரிய வாடை கிடைக்குமா குருட்டு போன கோலம் போட்டானே நீ வரமா கோலம் சூப்பரா போட்டுருக்க இதெல்லாம் பார்த்து கத்துக்கங்கடா சபா சரியான பிரேக் ஹே லூஸ் ஏய் அண்ணா அண்ணா என்னாச்சுனா எவ்ளோ தைரியம் உனக்கு ஏ திமிரு பிடிச்ச கழுத ஒழுங்கா கட்டு அது கொழுப்படுத்தவன் ஏய் கொழுப்படுத்தவனி நீதானா திமிரு பிடிச்ச கழுத நீதானா நான் தான் வா डेंग डांग डेंग डांग डेंग पोड़विया माटिया सोले मुड़िया दर पोड़विया माटिया सोले मुड़िया दरा ए ए फॉर एप्पल स्पेलिंग सोल रा ए पी पी एल ई राइट उड़े ए ये रे रे ये द किन्नर निर्त्रे हाय रुबा तेरे यार ये द बच्चे पोट को यार याद बच्चे ला पोट को मुड़िया दे नी दम पोट बढ़ना ஏய் கோல 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 மிதிக்காத மிதிக்காத தள்ளு கொடி இந்தாடி அக்கா தங்கச்சி இல்ல உங்களுக்கு இப்படி பாத்துட்டு இருக்கீங்க போட்டது போடு ஸ்டாப் கீ எடுத்து ஓடு நீ அட கோலம் பண்ணது போடு ஓடு 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 என்கிட்ட வெச்சுக்கத தோல உரிச்சிரவ கிளம்பு நல்லடா இடியட் ஏ பேர் இடியட் இல்ல மா சாந்தி டேய் கோல் கொடுத்தபடி என்கிட்ட வெச்சுக்காத சட்னி அரைச்சு ஏய் கோல் பண்ணு அரே ஏர்க்கனவே வண்டில டாப் இல்ல இனிமே என்கிட்ட வச்சிட்டா டாப் இருக்காது பாட்டம் இருக்காது பிரிச்சிருவேன் ஒரு லீடிங் லாயரா நான் உங்களுக்கு குடுக்குற அறிவுரை என்னன்னா இந்த நிலத்தை வாங்கி ரோட் போடுறதுக்கு உங்க காசு ஏன் செலவு பண்றீங்க உங்க मिनिस्टर மாமா கிட்ட பேசி மக்கள் காசுல அரசாங்க சார்பா ரோட்ட போடிங்கன்னா உங்களுக்கு பணம் மிச்சம் ஆயிருமில்ல ஐயோ புயல் வருதுப்பா ஏ அஞ்சலி உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க எங்க போய் ஊர் சுத்திட்டு வர அத பத்தி உனக்கு என்னடா நீ உன் வேலைய பாத்துட்டு போ என்ன இப்படி பேசுற நான் உன கட்டிக்கப் போறேன் அண்ணா ஓ மச்சனுக்கு மூளையே இல்லையா? எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கறா. இவனுக்கு கொஞ்சம் குதிரை கழுத கதைய சொல்லு. குதிரை கழுத கதையா? என்னது? ஆடா அது ஒண்ணு இல்லப்பா. குதிரைக்கும் கழுதைக்கும் வித்தியாசமலா பெருசா ஒண்ணு தெரியாது. ஆனா குதிரை ரேஸ்ல ஜெயிக்கும். இந்த கழுதை வந்து பொதிதான் சொபக்கு. அவ்ளோதான். மாமா நான் குதிரையா இல்ல கழுதையா? அசிங்கமா இருக்கோ சொல்லவா. ஏப்பா அவங்க சொன்னாங்கப்பா. அங்க பாத்தியா? எம்ஆர்ஓ வந்துட்டாரு. வாயா. ஏயா இந்த ரோட் போறதுக்கான அக்ரிமென்ட்லாம் ரெடி ஆச்சா இல்லையா? எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. வெரி குட். இதோ இங்க இருக்குற அந்த 5 ஏக்கரா மட்டும் கிடைக்கல. அட என்னையா நீ முக்கியமான விஷயத்தை விட்டு வந்திருக்க? இந்த நிலத்தை வாங்கலனா எப்படி ரோட் போடுறது? ரோட் போடலனா கரும்பு ஃபேக்டரிக்கு வராது. கரும்பு வள்ளினா ஃபேக்டரி இழுத்தா போறணும். ஃபேக்டரி மூடிட்டா இவர் செலவு பண்ண 25 லட்சம் ரூபாய் அப்படியே வேஸ்டா போய்டும். இவருக்கு 25 லட்சம் ரூபாய் நஷ்டமாச்சுனா இவரோட மான மரியாதை எல்லாம் காத்துல போயிடும். காசு கொஞ்சம் செலவானாலும் எப்படியாவது வாங்கியா? எவ்வளவு காசு கொடுத்தாலும் அவன் விக்க மாட்டேங்கறா ஐயா. யார் அந்த நல்லவன்? இறந்து போன மிலிட்டரி மாதவராவோட பையன். என்னது? இறந்துட்டா? அப்படி செத்துட்டாரா ஓ மாதவராவ் சார் எனக்கு ரொம்ப நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவர் மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு கல்ல மாதிரி இருந்த மனுஷன் திடீர்னு எப்படி போய் சேர்ந்தாரு அடங்கொனியா இது உலகமகா நடிப்புடோய் முதல்ல போய் மாதவராவ் சார் பையனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வரணும் ஹீரோ ஹீரோ யாரு வா வாப்பா ஹீரோ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் சார் நீங்க என்ன சார் இவ்வளவு தூரம் சொல்லிந்தா நானே வந்திருப்பல வாங்க உட்காருங்க ஆ பரவால 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 என்ன பாது சின்ன வயசுல இருந்து உன்னை எல்லாரும் ஹீரோ ஹீரோன்னு சொல்லும்போது சினிமால பெரிய ஆளா ஆவறேன் நினைச்சேன் ஆனா மிலிட்டரியில போய் சேர்ந்துட்டே நான் சினிமால ஹீரோ ஆகணும்னு தான் நினைச்சேன் ஆனா அப்பா ரியல் ஹீரோ ஆகணும்னு சொன்னாரு மிலிட்டரியில போய் சேர்ந்துட்ட அப்படியே ராணுவ வீரர்கள் விவசாயிகள் இவங்க தான் இந்த நாட்டோட உண்மையான ஹீரோ
நேத்து தான் கேள்விப்பட்டேன். அப்பா நஞ்சு வழியில இறந்துட்டாரு. அவர் மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. இந்த கடவுள் ரொம்ப மோசமானவப்பா. நல்லவங்களை எல்லாம் சீக்கிரமாவே கூப்பிட்டுக்கிறான். பாவம் பொண்ணு கல்யாணத்தை கூட பாக்கல, புள்ள கல்யாணத்தையும் பாக்கல. ஆனா பரவாயில்லப்பா, நான் இருக்க உனக்கு உன் தங்கச்சி கல்யாணத்தை நீ பிரம்மாண்டமா நடத்தலாம். உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் 20 ஏக்கர் நிலம் தரேன். வேண்டா சார், நீங்க ஏன் 20 ஏக்கர் நிலம் கொடுக்க முன் வரீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க ஆளுங்க கூட வந்து கேட்டாங்க சார், என்ன மன்னிச்சிருங்க சார். மலையில இருக்கிற நிலத்தை நான் விற்க மாட்டேன். அங்க எங்க அப்பாவோட சமாதி இருக்கு சார். சென்டிமெண்ட்ங்கிறது நம்ம ஷர்ட்ல போட்டுக்கிற சென்ட் மாதிரி இருக்கணும் ஹீரோ. நரம்புல குத்தி ஏத்துற மயக்க மருந்து மாதிரி இருக்க கூடாது, ஆபத்தாயிடும். இந்த காலத்துல கூட எந்த காலமா இருந்தாலும் குழந்தைய பெத்துக்கிறது ஒரு பெண் தான் சார். சூரியன் என்னைக்கும் கிழக்குல தான் உதிக்கும். மனுஷன் என்னைக்குமே மனுஷனா தான் இருப்பான், மிருகமும் மிருகமா தான் இருக்கும். சென்டிமெண்ட் இல்லாதவன் மனுஷனே கிடையாது சார். சார், இந்த சமாதியை எதுக்காக தரையில இருந்து கொஞ்சம் மேல கட்டுறாங்க தெரியுமா? நம்மள கஷ்டப்பட்டு வளர்த்து இவ்வளவு பெரிய ஆளாக்குன்னு நம்ம பெத்தவங்க பாவம் கலைச்சு போய் படுத்து தூங்குற இடம் சார் அது. யாராவது தெரியாம அங்க போய் காலால மிதிச்சிடக்கூடாதுதா? எல்லார் கண்ணுக்கும் தெரியணுங்கிறதுக்காக சமாதியை கொஞ்சம் மேல ஏத்தி கட்டுவாங்க. ஓகே 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 ஓகே. உன் அப்பாவோட சமாதியை நான் டிஸ்டர்ப் பண்ணாம அத சுத்தியும் காம்பவுண்ட் போட்டு பக்கத்துல நான் ரோடு போட்டுக்கிறேன். அதுல உனக்கு என்ன பிரச்சனை சார்? மசூதி, சர்ச், கோயில் இதுக்கே கேரண்டி கிடையாது சார். எங்க அப்பாவோட சமாதிக்கு எப்படி கேரண்டி கிடைக்கும்? வேண்டாம் சார், நீங்க ஆளை விடுங்க, கையெடுத்து கும்பிடுறேன். சரி, அப்படி ஆகட்டும். இங்க பாருப்பா, மலை மேல இருக்கிற உன் நிலத்தை விற்க போறியா? என்னையா இது, உலகத்துல உள்ள அத்தனை பேருக்கும் என் நிலத்து மேலதான் கண்ணா இருக்க என்ன விஷயம்? திரும்ப திரும்ப வந்து கேக்குறானுங்களே, உங்களுக்கு எல்லாம் எத்தனை தடவை தான் ஏன் சொல்லி புரிய வைக்கிறது? எங்க அப்பாவோட சமாதி இருக்காங்க, அந்த நிலத்தை விற்க முடியாது. போதும்ப்பா, இந்த ஒரு வாரத்தை போதும். அங்க சுத்தி இருக்கிற நிலத்தை எல்லாம் இவன் வாங்கிட்டான். உன் ஒருத்தனோட நிலம் மட்டும் அவனுக்கு கிடைக்கலனா அங்க ரோடும் போட முடியாது, ஃபேக்டரியும் நடத்த முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் கவர்மெண்ட் ஃபேக்டரிய திறக்கும், நிச்சயமா எல்லாருக்கும் விடிவு காலம் வரும் தம்பி. அட, என்னையா பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு எதுவும் புரியல. இங்க பாருப்பா, உங்க அப்பா தான் எங்க எல்லாருக்கும் கவசமா இருந்தாரு. இத்தனை வருஷமா எங்களுக்காக போராடினவர் அவர் ஒருத்தர் தான். திடீர்னு அவர் போய் சேர்ந்துட்டதுனால அவர் எங்களை கைவிட்டுட்டாருன்னு நினைச்சோம். ஆனா இல்லப்பா, அவர் இறந்தும் எங்களுக்கு கவசமா இருக்காரு. இந்த படுபாவி கையில எங்க ஃபேக்டரி போகாம நடுவுல கவசமா படுத்து தூக்கிட்டு இருக்காரு எங்க ஐயா. அவர் எங்களுக்கு தெய்வம். ஓஹோ, இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா? ஓகே, அப்ப பிரச்சனையே இல்ல. அவருக்கு என்ன விருப்பமோ அதான் நடக்கும். ஏய், அந்த காய் நல்லா இருக்கு. கண்ணு மூடிட்டு ஆஞ்சநேயர் வேண்டிக்கோ, டக்குன்னு தூக்கி போடுவாரு. ஏய், மாங்கா சூப்பரா இருக்கு, எனக்கு அந்த காய் வேணும். I want that one. I want that one. Hey. Oh God. எனக்கு இந்த காய் வேணும். Hey. இது வேணும். நிறுத்துங்க, இந்த கொலையை நிறுத்துங்க, இந்த அநியாயத்தை நிறுத்துங்க. இந்த காய கொல்ற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? காய நான் கொல்றனா? பைத்தியமணி, இந்த மரம் இல்ல, இந்த மரத்தை என்ன நினைச்சீங்க? இது எங்க வம்சத்தை வளர்த்த மரம். ஒரு சின்ன செடியா இருந்து வெயில்ல காஞ்சி மழையில நனைஞ்சு குளிர்ல நடுங்கி ஒரு பெரிய மரமா வளர்ந்திருக்கு. இதோட வேறு என் தாத்தா, தாத்தா இதோட பட்டை என் தாத்தா. இதுல இருக்கிற பெரிய கிளை, சின்ன கிளை, இதெல்லாமே என்னோட அத்தை, சித்தி, மாமா எல்லாருமே சொல்றாங்க. இந்த காய்கள் என் சகோதரன் சகோதரி மாதிரி. அநியாயமா கொண்டுட்டியா இப்படி? நீ ஆனா இந்த உண்மை என்ன மாதிரி ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி என்னோட சகோதர சகோதரிய அநியாயமா கொண்டுட்டியடி. ஏய், ஓவர் ஆக்சன் பண்ணாத, மாங்கா பறிச்சதுக்கு கொலை பண்ணிட்டேன்னு சொல்ற. அப்படி நான் வாங்கற போறா. அச்சா, இவங்களை இப்பவே பஞ்சாயத்து அங்க இவங்களை கட்டி போடுவாங்க, ஆடைகள் எல்லாம் கிழிப்பாங்க, கட்டி பிரி பிரினு பிரிப்பாங்க. கூட ஏ மனசு ஆறாது. ஐயோ, வேணாங்க, ப்ளீஸ் வேணுனா பணம் கூட வாங்கிக்கோங்க. நோ, ப்ளீஸ் ப்ளீஸ், சாரி. நோ 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 நோ, ரைட்டிங் பண்ணாம ஒத்துக்கோ. ஓகே ஓகே. எவ்ளோ? 100. Take it. ஒரு காய்க்கு 100 கண்ணு? ஒரு காய்க்கு 100 பாயா? கொடுக்க முடியாது. கட்டி போட்டுருவாங்க. சட்டையை கிழிச்சு சவுக்கடி. குடுத்துரி குடுத்துரி, ப்ளீஸ் டி குடுத்துரி 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 குடுத்து. Thanks for your compliment. Operation. Yes, Captain. நீங்க என்னமா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? நீங்க ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நானே மாங்காய் பறிச்சு கொண்டு வந்திருப்பேன்.
என்னடா இவன் இப்படி சொல்றான்? என்னமா யோசிக்கிறீங்க? இந்த தோப்பு உன்னோடதா? என்னமா இப்படி சொல்றீங்க? இங்க இருக்கிற தோப்பு எல்லாமே உங்களதாமா? இந்த அஞ்சலி அவன் உண்மையிலேயே புத்திசாலிதான். ஓன் தோப்பு காய உனக்கே வித்துட்டு போயிட்டான் பாரு. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அடே இப்ப அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். தேவையில்லாம என்ன கோவப்படுத்தாதீங்கடா. இப்ப அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, தயவு செஞ்சு அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கடா. வீக் மைண்ட்ஸ், நீங்கெல்லாம் எதுக்குமே பிரயோஜனப்பட மாட்டீங்க. அனைத்தையும் சின்ன வயசுல எப்போ பார்த்தது, அப்ப குட்டி குட்டி டிரெஸ்ஸோட அழகா இருந்த, இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்க வந்தா அதே குட்டி டிரெஸ்ஸோட இருந்தா என்ன நியாயம்? பப்ளிக்க குளிக்கும் போது வந்து பாக்குறீ உனக்கு வெக்கமா இல்ல? எங்கள் கோமாதாவின் சாம்ராஜ்யத்திற்குள் வந்து அனுமதி இன்றி நீராடி விட்டு என்னிடமே ஆணவ பேச்சா? என்ன திட்றான் அவன்? நான் ஒண்ணு உங்களை திட்டல கண்ணு, உங்களுக்கு தமிழ்ல அழகா விளக்கிட்டு இருந்தேன், அதுவும் ஆங்கிலம் கலக்காத தமிழ். சரி உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன், இது எங்க எருமைங்க குளிக்கிற இடங்கற. இப்ப தேவையில்லாம என்கிட்ட ஆணவத்தோட பேசினதுனால நிபந்தனை இல்லாம நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும். அதாவது கைகளை இப்படி கூப்பி கொண்டு நீங்க தண்ணில இருந்து மேல வரல. அப்படி வரலனா இல்லனா என்ன துணியை தூக்கி ஓடி போயிடுவோம். ஓடி போனா என்னடா இப்படி கேக்குற? சும்மாடா, இப்படியே இவங்களால வெளிய வர முடியாது இல்ல. ஏய் 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 ஏய